பெரியவா சரணம். மகாபெரியவாளோட பரம அனுகிரகத்தினால சுப்பிரமணிய புஜங்கத்தில் 24வது ஸ்லோகத்தை இப்போ அனுபவிக்க போகிறோம். ரொம்ப விசேஷமான தினங்கள். முருகனை பற்றி ஸ்மரண பண்ணுறதுக்கும், முருகன் நாமாவை பஜிக்கிறதுக்கும், முருகனை பற்றி கீர்த்தனம் பண்ணுறதுக்கும், முருகனை பற்றி ஸ்லோகங்கள் வாசிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான தினங்கள். என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி தெரியாதவாளுக்கு அமாவாசைக்கு அடுத்து வர 6 நாட்களும் சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். 6வது தினமான சஷ்டியை தான் சூரசம்ஹார சஷ்டின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்காக தான் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நாமும் கத்துண்டு அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். சூரசம்ஹார சஷ்டி முன்னாடி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு பெரியவா அனுகிரகத்தில் சஷ்டி அன்னைக்கு சுப்பிரமணிய சுவாமி முன்னாடி உக்காந்துட்டு சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்போது 24வது ஸ்லோகத்தை முதல்ல கற்றுனுட்டு அதுக்கப்புறமா அதுக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். அஹம் சர்வதா துக்கபாராவசன்னோ, அஹம் சர்வதா துக்கபாராவசன்னோ, பவாந்தீனபந்துஹு த்வதன்யம் நயாச்சே, பவாந்தீனபந்துஹு த்வதன்யம் நயாச்சே, பவத்பக்திரோதம் சதாக்லிப்தபாதம், பவத்பக்திரோதம் சதா க்ளிப்தபாதம், மமாதிம் த்ருதம் நாசயோ மாசு தத்வம், மமாதிம் த்ருதம் நாசயோ மாசு தத்வம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் பகவத்பாதாள் எதனால் துக்கம் ஏற்படுறதுங்கிற காரணத்தை நமக்கு சொன்னார். எதுக்காக காரணத்தை சொல்லணும்? எந்த ஒரு விஷயத்துக்குமே சல்யூஷன் வேணும் அப்படின்னா எதனால் ஏற்படுறதுங்கிற காரணம் தெரியணும். அதனால் துக்கம் எதனால் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தார். காமம், குரோதம், லோபம்னு சொல்லப்படுற சத்ருக்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால துக்கம் பீடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு சல்யூஷனாக என்ன சொன்னார்? சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுப்பிரமணிய சுவாமியின் இடத்துலையே துக்கத்தை போக்க சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாப்புல ஸ்லோகத்தை அமைச்சுட்டு எதுக்காக நீ அந்த துக்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சுவாமிக்கு காரணத்தை சொல்கிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தை அனுபவிப்போம். இந்த ஸ்லோகத்தில் சுப்பிரமணிய சுவாமியை ஹே உமாசுத அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். பார்வதியின் புத்திரனான சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லி அர்த்தம். முதல் வாக்கியத்தில் அகம் சர்வதா துக்க பாராவசன்னோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அகம் சர்வதா அப்படின்னா நான் எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துக்க பாராவசன்னோ, துக்கத்தினால் பீடிக்கப்பட்டவனாக இருக்கேன். எப்போவுமே துக்கம் என்ன, ரொம்ப சிரமப்படுத்துறது, துக்கத்தோட பாரம் தாங்க முடியாமல் சிரமப்பட்டுருக்கேன்றாப்பில் முதல் வாக்கியத்தில் சொல்கிறார். 2வது வாக்கியத்தில் பவான் தீன பந்துஹு த்வதன்யம்ன யாச்சே, சொல்லி கொடுக்கறதுக்காக பவான் தீன பந்துஹு த்வதன்யம் நயாச்சேன்னு சொல்லி சொன்னேன். சேர்த்து வாசிக்கும் பொழுது பவான் தீன பந்து ஸ்துவதன்யம் நயாச்சேன்னு சொல்லி சொல்லணும். பவான் அப்படின்னா நீங்கள் தான் தீன பந்துஹு, என்னை போல தீனனாக இருக்கக்கூடியவாளை ரட்சிக்கக்கூடிய பந்து, சொந்தம் நீதான்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு எல்லாமே நீதான். யார் எப்படிப்பட்டவன் நீ? என்னை ரட்சிக்கக்கூடியவன், என்னை போல ஏழைய பரம ஏழையாக இருக்கக்கூடியவாளையும் ரட்சிக்கக்கூடிய பந்து நீன்னு சொல்லி சொல்கிறார். அடுத்ததாக த்வதன்யம் ந யாச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். த்வதன்யம் அப்படின்னா உனக்கு வேறான தெய்வத்தை, உன்னை விட்டால் வேற யாரையும்
நயாச்சே நான் யாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன்னை விட்டால் வேற யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா என்னை போல இருக்கக்கூடிய தீனர்களுக்கு நீ தான் பந்து அப்படின்னு சொல்கிறாப்புல இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அப்போ முருகனை விட்டா தாயாரையோ பரமேஸ்வரனையோ பெருமாளையோ பிரார்த்தனை பண்ணப்படாதா, அவாகிட்ட கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மோட மனசில் எழலாம். இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, பரமாச்சாரியா ஒருத்தர் இதை போல கேட்டாலாம், பிற மதங்களில் பார்க்கும் பொழுது ஒரு கடவுள் இருக்கா, அதனால் எந்த குழப்பமுமே இல்லை, நம்மோட மதத்தில் எதுக்காக இத்தனை கடவுள் அப்படின்னு சொல்லி பரமாச்சாரியா கிட்ட யாரோ ஒரு பக்தர் கேட்டிருக்கார். அதுக்கு மகாபெரியவா ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கா, அது என்னன்னு சொல்லி இப்போ அனுபவிப்போம். கடலோரங்களில் இருக்கக்கூடிய கோவில்களில் சுவாமிக்கு காட்டக்கூடிய தீபாரதன தட்டில் இருக்கக்கூடிய விளக்கு அணைஞ்சிடப்படாதுன்னு சொல்லி கண்ணாடினால் ஆன ஒரு மறைப்பை போல வச்சிருப்பான். அது பல வர்ணங்களில் இருக்கும் அந்த கண்ணாடி. நீல நிற கண்ணாடி வழியாக உள்ளே இருக்கிற ஜோதியை பார்க்கும் பொழுது ஜோதி நீல நிறமாக தெரிகிறது. அதே ஜோதியை சிகப்பு நிற கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கிற ஜோதி சிகப்பு நிறத்தில் தெரிகிறது. அப்போது அந்த ஜோதியோட நிறம் என்ன, நீலமா சிகப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம கேட்ட கேள்விக்கு பெரியவா சொல்கிற பதில் புரியாமல் சொல்கிறது. அந்த ஜோதி தான் அந்த பரபிரம்மம். அதுக்கு ரூபமே கிடையாது. முருகனாக, தாயாராக, பரமேஸ்வரனாக, பெருமாளாக வேறு வேறு ரூபங்களில் நம்மோட தேவைகளுக்கேற்ப நம்போ அந்த பரபிரம்மத்தை அனுபவிக்கிறோம். எந்த ரூபத்தில் அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த ரூபத்துக்கு உண்டான எல்லா விதமான அனுகிரகங்களும் நமக்கு கிடைக்கிறதுன்னு மகாபெரிவா சொல்கிறான். இதை தான் புரியறாப்பில் தெய்வத்தின் குரலில் மகாபெரிவா சொல்லியிருக்கா. எப்படி அப்படின்னா, தாயார செல்வத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம், அதுபோல் தட்சிணாமூர்த்தியை மோட்சத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். சுப்பிரமணிய சுவாமி எதுக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மோட எல்லா விதமான காமங்களும் அதாவது ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணணும். அது மாத்திரமல்ல, சம்சாரத்தில் இருக்கிறச்சேவே ஞானத்தை அனுகிரகம் பண்ணுற ஞான பண்டிதனவன், அதனால் ஞானத்தையும் அனுகிரகம் பண்ணி இந்த சம்சாரம் முடிஞ்சதுக்கப்புறமா மோக்ஷத்தையும் அருள வல்லவன் அப்படின்னு சொல்லி மகாபெரியவா சொல்லியிருக்கா. அதே தான் பகவத் பாதாலும் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறார், எனக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் நீ தான் அனுகிரகம் பண்ணணும், உன்னை விட்டால் நான் வேறு யார்கிட்ட போய் யாச்சகம் பண்ணுவேன், அதனால் எனக்கு நீ தான் கதிங்கிறாப்பில் அமைச்சிருக்கார். மூன்றாவது வாக்கியத்தில் பவத் பக்தி ரோதம் சதா கிருப்த பாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பவத் பக்தி ரோதம் அப்படின்னா, உனக்கு நான் செய்யக்கூடிய அந்த பக்தியை தடுக்கிறாப்பில் எது தடுக்கிறது, சதா கிருப்த பாதம், ரொம்ப ஹிம்சை செய்யறதுன்னு சொல்லி சொல்கிறார். எது ஹிம்சை செய்யறது, நம்மோட மனசில் இருக்கக்கூடிய அந்த துக்கம் ஹிம்சை பண்ணுறது. என்னால் ஒருமுகமாக உனக்கு பக்தி பண்ண முடியலை, மனசு ரொம்ப பாரமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். நான்காவது வாக்கியத்தில் மமாதிம் த்ருதம் நாச யோமாசு தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மம ஆதிம், மம அப்படின்னா என்னுடைய, ஆதிம் அப்படின்னா மனோவியாதியன்னு சொல்லி சொல்கிறார். எதை மனோவியாதியன்னு சொல்கிறார், மனசில் இருக்கிற அந்த பாரத்தை அந்த துக்கத்தை மனோவியாதின்னு சொல்லி சொல்கிறார். எதனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, மனசையும் ஒருநிலைப்படுத்தி பகவானிடத்தில் சமர்ப்பணம் பண்ண முடியல. இந்த துக்கம் என்ன பண்ணுறது அப்படின்னா, சரீரத்தையும் பாழாக்கிறது. எதையாவது யோசித்து யோசித்து மனசு நம்மோட சரீரம் ரெண்டுமே கெட்டு போகிறதுங்கிறதுனால மனோவியாதின்னு சொல்லி சொல்கிறார். த்ருதம் நாச யோமாசு தத்துவம், த்ருதம்னா சீக்கிரமாக, நாசைய அப்படின்னா நாசம் பண்ணிடு, என்னோட மனசில் இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை நாசம் பண்ணிடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். எதுக்காக நீ நாசம் பண்ணணும், உன்னை நான் பிரார்த்தனை பண்ணணும், உன்னிடத்துல என்னை சமர்ப்பிக்கணும், பக்தி பண்ணணும், அதுக்காக என்னோட மனசில் இருக்கிற இந்த துக்கத்தை
நிவர்த்தி பண்ணிடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாப்புல இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். இப்போ இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சேர்ந்து சொல்லிட்டு இனியோட சத்சங்கத்தை முடிச்சுப்போம். அஹம் சர்வதா துக்க பாராவசன்னோ பவாந்தீன பந்துஸ்த்வதன்யம் நயாச்சே பவத்பக்திரோதம் சதா க்ளுப்தபாதம் மமாதிம் த்ருதம் நாசயோ மாசு தத்துவம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. பெரியவா சரணம்.